வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக நிர்மலா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எண்ணற்ற முடிவுகளை எடுத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இந்திய பொருளாதாரத்தை 500,000 கோடி டாலராக உயர்த்துவது சாத்தியம் எனவும் உறுதி. பிம்ஸ்டெக் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் போதைப்பொருள் தடுப்பு மாநாடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இருபத்தோராம் ஆண்டிற்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு பகுதிகளுடன் தொடர்புடைய 112 நிறுவனங்களுக்கு தடை விதித்தது ஐநா. ஐசிசி ஒருநாள் தரவரிசை பட்டியல் முதலிடத்தை இழந்தார் இந்திய பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா. பேட்டிங்கில் விராட் கோலி தொடர்ந்து முதலிடம். விரிவான செய்திகள். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 8 மாதங்களில் எடுத்துள்ள 100 கணக்கான முடிவுகள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கியமானவை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்தியாவின் 2020 ஆண்டிற்கான நடவடிக்கை திட்டம் என்ற பெயரில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். காலதாமதம் ஏதுமில்லாமல் நாட்டின் வளர்ச்சி முன்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். தமது தலைமையிலான அரசு எடுத்த முத்தலாக் தடை, அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவை நீக்கியது, சிறு வியாபாரிகளை ஓய்வூதிய திட்ட வரம்பிற்குள் கொண்டு வந்தது, போடோ அமைப்புடனான அமைதி ஒப்பந்தம் போன்ற பல்வேறு முன்னோடி நடவடிக்கைகளை பிரதமர் பட்டியலிட்டார். மேலும் இந்திய பொருளாதாரத்தை 500,000 கோடி டாலராக உயர்த்துவது சாத்தியமே என்றும், அண்மையில் மத்திய அரசின் பட்ஜெட் அதற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் உறுதிபட குறிப்பிட்டார். இந்திய பொருளாதாரம் தற்போது 300,000 கோடி டாலராக உயர்ந்திருப்பதாகவும், இந்த சாதனையை எட்டுவதற்கு நாம் 70 ஆண்டு காலம் உழைத்ததாக அவர் கூறினார். 500,000 கோடி டாலர் பொருளாதாரத்தை எட்டுவதற்கு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறை சிறப்பாக செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வரி நடைமுறைகளில் மாற்றம் கொண்டுவர முந்தைய அரசுகள் தயக்கம் காட்டிய நிலையில் தமது தலைமையிலான மத்திய அரசு அந்த நிலையை மாற்றி மக்களை வரிமுறைக்குள் கொண்டுவர உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு வருமான வரி அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், அனைத்து மக்களும் அதற்கான வரி செலுத்த முன்வர வேண்டும் என்றும் கூறினார். வரி செலுத்துவோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு வெளிப்படையான வரி நடைமுறை அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். वो देश को इस लक्ष्य की प्राप्ति में 5 ट्रिलियन डॉलर की इकोनॉमी बनाने में और मदद करेगा. साथियों, इस लक्ष्य की प्राप्ति के लिए यह बहुत आवश्यक है कि भारत में मैन्युफैक्चरिंग बढ़े, एक्सपोर्ट बढ़े. इसके लिए सरकार ने अनेक इनिशिएटिव लिए हैं, अनेक फैसले लिए हैं. 2014 में भारत में மொபைல் பனானே வாலி சிர்ப் 2 கம்பெனியா தி. ஆஜ் பாரத் துனியா கா தூசரா சப்சே படா மொபைல் நிர்மாதா தேஷ் பன் கயா ஹை. தற்போது மத்தியதர மக்களும் ஏழை மக்களும் டிஜிட்டல் முறையிலான பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள தொடங்கியிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், 2ம் நிலை மற்றும் 3ம் நிலையிலான நகரங்களிலும் டிஜிட்டல் பரிவர்த்தனை சாத்தியமாகியுள்ளது என்றார். நாட்டில் வறுமையை ஒழிக்க இலவசங்களை வழங்குவதற்கு பதிலாக நீண்டகால அடிப்படையிலான தீர்வை கண்டறிய வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசின் அனைத்து திட்டங்களின் பலன்களும் உரியவர்களுக்கு சென்றடைவதை கொள்கை வகுப்போரும் அரசும் உறுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். கட்சித் தாவல் தடுப்பு சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதன் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்கள் பதவிகளை விட்டு விலகாமல் மாற்றுக் கட்சிக்கு செல்வதை தடுக்க முடியும் என்றும் வெங்கையா நாயுடு கூறினார். குறிப்பிட்ட ஒரு கட்சியின் கொள்கைகளை மக்கள் விரும்பாவிட்டால் அவர்கள் அந்த கட்சிகளை புறக்கணிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்த அவர், தனிநபர்கள் சொந்த நலன்களுக்காக கட்சி தாவுவதை தடுக்க முடியாத நிலை உள்ளது என்றார். நேரடி வரி விவஸ்தா விஸ்வாஸ் மசோதா 2020க்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது.
புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வருமான வரி தீர்ப்பாயங்கள் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வரி குறித்த வழக்குகளுக்கு தீர்வு காண இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. மேலும் 3 பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களுக்கு மூலதனமாக 2,500 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். ஓரியண்டல் இன்சூரன்ஸ் நிறுவனம் OICL, தேசிய இன்சூரன்ஸ் நிறுவனமான NICL, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் ஆகிய 3 நிறுவனங்களுக்கு முதலீடு வழங்குவதற்கு இது வகை செய்கிறது. இம்மூன்று பொதுத்துறை நிறுவனங்களின் மோசமான நிதிநிலை மற்றும் கடனை தீர்ப்பதற்கு தேவையான முதலீட்டை கருத்தில் கொண்டு 2,500 கோடி ரூபாய் உடனடியாக விடுவிக்கப்பட உள்ளது. இந்தியா ஐஸ்லாந்து இடையே நீடித்த மீன்வள மேம்பாட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 10 கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் மீன்வளத்தை மதிப்பிடுதலுக்கு தேவையான தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளுதல், நவீன மீன்பிடித்தல் மேலாண்மை, பதப்படுத்துதல் ஆகியவற்றில் பயிற்சி வழங்குதல், அறிவியல் ரீதியிலான ஆராய்ச்சி மற்றும் இதர தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதல், மீன்பிடித்தல் தொடர்பான படிப்புகளில் இருதரப்பிலும் நிபுணத்துவத்தை பரிமாறிக்கொள்ளுதல் மற்றும் மீன்களை சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றுக்கு இந்த ஒப்பந்தம் உதவும். இது தவிர இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்காக இந்தியா இலங்கை இடையே மேற்கொள்ளப்பட்ட திருத்தப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் யுனைடெட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், தீஸ் ஆர் 3 ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். திஸ் டைம் தீஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ட்ரான்ச் வில் கெட் 2,500 crore ரூபீஸ், சோ தட் தேர் சால்வன்சி ரேஷியோ பிகம்ஸ் அக்செப்டபிள் and they fulfill the norms of IRDA. தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்முயற்சி என்ற பிம்ஸ்டெக் நாடுகள் பங்கேற்கும் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு மாநாட்டை உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். கடந்த 2018 காட்மண்டுவில் நடைபெற்ற 4th பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அளித்த வாக்குறுதியை தொடர்ந்து போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. போதைப்பொருள் கடத்தலால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்தும் அதை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இம்மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. பிம்ஸ்டெக் அமைப்பின் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய 7 நாடுகள் இந்த அமைப்பில் உறுப்பு நாடுகளாக உள்ளன. நாடு முழுவதும் மாணவர்களின் சுகாதார பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு பள்ளியிலும் 2 ஆசிரியர்கள் சுகாதாரம் மற்றும் உடல் தகுதி தூதுவர்களாக செயல்படுவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் சுகாதாரம் மற்றும் உடற்தகுதி தூதுவர்கள் திட்டத்தை நேற்று மத்திய அமைச்சர்கள் ஹர்ஷ்வர்தன், ரமேஷ் பொக்ரியால், அஸ்வினிகுமார் சௌபே ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நாடு முழுவதும் 200 மாவட்டங்களில் இந்த திட்டம் முதலில் தொடங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், கல்வியின் நோக்கம் மாணவர்களின் அறிவை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் ஆகும் என்றும் குறிப்பிட்டார். பள்ளி குழந்தைகளின் வழிகாட்டிகளாக ஆசிரியர்கள் திகழ்வதாகவும், தற்போது மாணவர்களின் உடல் தகுதி திறன்களை மேம்படுத்தக்கூடிய தூதுவர்களாகவும் ஆசிரியர்கள் செயல்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். முதல்கட்டமாக நடுநிலைப் பள்ளிகள், உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் முன்னோடி திட்டமாக ஆசிரியர்கள் தூதுவர்களாக செயல்படும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், பள்ளிகளில் செயல்படுத்தப்பட உள்ள சுகாதாரம் மற்றும் உடற்தகுதி மையங்கள் மூலம் கல்வியோடு சேர்த்து மாணவர்களின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியும் உறுதி செய்யப்படும் என்றார். உடல் திறன் இந்தியா இயக்கத்தின் மூலம் மத்திய அரசு இந்த திட்டத்தை இணைத்து மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அனைவருக்கும் சுகாதார சேவை என்ற அரசின் நோக்கம் இதன் மூலம் முழுமையான அளவில் நிறைவேற்றப்படும் என்றும் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். பிஜேபி மூத்த நிர்வாகிகள் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் நேற்று நடைபெற்றது. புதுதில்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ராம் மாதவ், முரளிதர் ராவ், வி.எல். சந்தோஷ், புபேந்திர யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபிக்கு ஏற்பட்ட பின்னடைவு, உட்கட்சி தேர்தல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது.
ஜே பி நட்டா கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக மூத்த நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சியின் அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். புதுதில்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் நடைபெற்ற அந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அவர் தேர்வு செய்யப்பட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி கட்சித் தலைவர்களில் ஒருவரான மணீஷ் சிசோடியா, சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் வரும் 16 முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் என்று தெரிவித்தார். பதவியேற்பு நிகழ்ச்சி ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜலை சந்தித்து ஆட்சி அமைக்க முறைப்படி உரிமை கோரினார். அண்மையில் நடைபெற்ற தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி மொத்தமுள்ள 70 62 வெற்றி பெற்று தொடர்ந்து 3 முறையாக ஆட்சி அமைக்கவுள்ளது. இந்தியாவில் கடந்த 20 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை தேர்தல்களில் பயன்படுத்தி வருவதாகவும், இந்த எந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டு நடைமுறையை மீண்டும் அறிமுகப்படுத்தும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தெரிவித்திருக்கிறார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பொறுத்தவரை வாகனங்கள் பழுது ஏற்படுவதைப் போன்று ஒரு சில நேரங்களில் பழுதாக வாய்ப்பிருந்தாலும் அந்த எந்திரங்களை யாரும் சேதப்படுத்த முடியாது என்று கூறினார். தற்போதைய சூழலில் வாக்குச்சீட்டு நடைமுறையை மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்கான பேச்சுக்கே இடமில்லை என்று தெரிவித்த அவர், உச்சநீதிமன்றம் உட்பட பல்வேறு நீதிமன்றங்களும் இந்த எந்திரங்களை பயன்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளன என்றார். தேர்தல் நடைமுறைகளில் சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் விரைவில் ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேர்தலில் வாக்களிக்கும் நடைமுறைகளை எளிமைப்படுத்துவது தொடர்பாக சென்னை ஐஐடியுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். போர்ச்சுகல் நாட்டின் அதிபர் மார்செலோ ரெபெலோ டி சோசா 4 அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். அவருடன் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அகஸ்டோ சாண்டஸ் சில்வா மற்றும் உயரதிகாரிகள் அடங்கிய குழுவும் இந்தியா வரவுள்ளது. போர்ச்சுகல் அதிபராக பதவியேற்ற பின்னர் மார்செலோ முதன்முறையாக இந்தியா வருகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் போர்ச்சுகல் அதிபருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவர் ராஜ்காட் செல்கிறார். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியை புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் சந்தித்து போர்ச்சுகல் அதிபர் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் கோவா மாநிலங்களுக்கு போர்ச்சுகல் அதிபர் செல்லவுள்ளார். அண்மை காலமாக இந்தியா போர்ச்சுகல் இடையே நல்லுறவுகள் அதிகரித்துள்ள நிலையில் அந்நாட்டு அதிபரின் இந்திய வருகை மேலும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கல்வி, பொருளாதாரம், வர்த்தகம், அறிவியல், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கிடையேயான நல்லுறவுகளை மேம்படுத்தும் வகையில் போர்ச்சுகல் அதிபரின் இந்த பயணம் அமையும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஒ பன்னீர்செல்வம் வரும் நிதியாண்டிற்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை நாளை காலை பேரவையில் தாக்கல் செய்கிறார். தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 6 ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து 9 வரை நடைபெற்ற அந்த கூட்டத்தொடர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய ஏதுவாக மீண்டும் நாளை பேரவை கூடும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதன்படி மாநில அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் பல்வேறு துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளது. நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நடுநிலை தவறாத உங்கள் நேரத்தை வீணடிக்காத பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கைகளை காலை 8 12 பிற்பகல் 2 மாலை 6 இரவு 8 மற்றும் 10 யூடியூப் நேரலையிலும் நீங்கள் பார்க்கலாம். உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கைபேசி, கணினி, தொலைக்காட்சி வழியாக செய்திகளை உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்வது விரைவு செய்திகள்.
மாநிலத்தில் இதய நோய், புற்றுநோய் உள்ளிட்ட தொற்றா நோய்களை தடுக்க மத்திய அரசுடன் இணைந்து தமிழக அரசு மேம்பட்ட சிகிச்சையை வழங்கி வருவதாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் உயர்ரக ஹைபிரிட் ஃபிளக்ஸாம் ஆய்வகத்தை அவர் திறந்து வைத்து பேசினார். நாட்டிலேயே முதன்முறையாக இத்தகைய நவீன வசதி காவேரி மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், இந்தியாவில் கடந்த 25 ஆண்டுகளில் இதயம் தொடர்பான நோய்கள் கணிசமாக அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இதனை எதிர்கொள்ள இத்தகைய நவீன மருத்துவம் தேவை எனவும் அவர் கூறினார். மாநில தமிழ் பண்பாடு மற்றும் தொழில்துறை அமைச்சர் கா பாண்டியராஜனை பிரான்ஸ் நாட்டின் சென்டர் வால்டிலோர் மாநிலத்தின் கலைப்பண்பாட்டு அமைச்சர் ஹாலிவர் பிரசோட் நேற்று நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரான்ஸ் மற்றும் தமிழகத்திற்கு இடையே கலை மற்றும் பண்பாடு தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முன்னேற்றம் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளர் அசோக் டோங்ரே, பிரான்ஸ் நாட்டு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நெல் கொள்முதல் பணியில் எவ்வித தொய்வும் இல்லை என்று அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காரிப் பருவ நெல் கொள்முதல் குறித்து அமைச்சர் காமராஜ் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய அமைச்சர், நெல் கொள்முதல் நிலையங்களில் நாள் 1க்கு 800 மூட்டை வரை கொள்முதல் செய்யலாம் என்ற விதி மாற்றப்பட்டு தற்போது 1000 மூட்டை வரை கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெற்ற பிறகு வீட்டிற்கு மட்டுமில்லாமல் நாட்டிற்கும் பயன்படும் வகையில் செயல்பட வேண்டும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தூத்துக்குடியில் காமராஜ் கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணி திட்டத்தில் 3 நாள் நிகழ்ச்சி கோவங்காடு கிராமத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர், மாணவர்கள் தங்களை செம்மைப்படுத்திக் கொள்ள நாட்டு நலப்பணி திட்டம் உதவும் எனவும், கல்லூரி படிப்பிற்கு பிறகு வேலைவாய்ப்பு கிடைத்தவுடன் நாட்டிற்கும் பயன்படும் வகையில் நல்ல தலைவர்களாக இளைஞர்கள் உருவாக வேண்டும் என்றார். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து சிறுபான்மையினர் யாரும் அஞ்ச தேவையில்லை என்று சிறுபான்மை ஆணைய தலைவர் டி ஜான் மகேந்திரன் கூறியிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆணையத்தின் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பாரத பிரதமரின் புதிய 15 அம்ச திட்டத்தில் சிறுபான்மையினருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, பொருளாதாரம் போன்றவற்றில் சமபங்கு ஆகியவற்றை அளிக்க உறுதிப்படுத்தும் பொருட்டு இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றதாக அவர் மேலும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் உள்ளிட்ட ஆணைய உறுப்பினர்கள் மற்றும் சிறுபான்மையின மக்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மத்திய அரசின் பல்வேறு உயர் பதவிகளுக்கு தேர்வு மற்றும் நேர்காணல் நடத்தி தகுதியானவர்களை பணி நியமனம் செய்து வருகிறது. தற்போது இந்திய குடிமை பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட 24 பிரிவுக்கான உயர் பதவிகளை உள்ளடக்கிய காலி பணியிடங்களுக்கு வரும் மார்ச் 3ம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு upscionline.nic.in என்ற இணையதளத்தில் பிப்ரவரி 12ம் தேதி முதல் மார்ச் 3ம் தேதி மாலை 6 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், மே 31ம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் குறைந்த செலவில் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை கிடைப்பதால் வெளிநாட்டினர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக இங்கு வருவதாக துலுவா நாட்டின் சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் மியாட் மருத்துவமனையின் 21ம் ஆண்டு நிறுவன தின விழாவில் பங்கேற்று பேசிய அவர், தமது நாட்டிற்கு அருகில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகள் இருந்தாலும் 11,000 மைல்களை தாண்டி இந்தியாவிற்கு வருவதற்கு காரணம் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை இங்கு கிடைப்பதுதான் என்றார். விரைவில் தமது நாட்டில் டயாலிசிஸ் மையம் ஒன்றை மியாட் மருத்துவமனையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து நிறுவப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். விழாவில் பிஜி நாட்டின் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் ரோசி சோஃபியா அக்பர், மருத்துவமனையின் நிறுவனர் பிருத்வி மோகன்தாஸ், மல்லிகா மோகன்தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர்.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குழந்தைகள் திருமணத்தை நடத்தும் பெற்றோர்கள் மட்டுமல்லாமல் அதற்கு உடந்தையாக இருப்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி கூறியுள்ளார். நரசிங்கபுரம் பகுதியில் குழந்தைகள் திருமண தடுப்பு விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்ட அவர், இந்த பகுதியில் 3 குழந்தை திருமணங்கள் ஒரே நாளில் நடக்கவிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும், குழந்தைகளுக்கு கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை ஏற்படுத்தி தர பெற்றோர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் எல்லை சீரமைப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு இரு மாவட்டங்களின் எல்லைகளில் உள்ள கிராமங்கள் எந்த மாவட்டத்தில் இடம்பெற வேண்டும் என்பது குறித்து பல்வேறு மனுக்கள் அளிக்கப்பட்டன. போராட்டங்களும் நடைபெற்றன. இந்த நிலையில் இரு மாவட்ட எல்லை சீரமைப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது. ஆலோசனைகள் தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்டு முடிவெடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் சொத்துவரி உயர்வை நிறுத்தி வைக்க முடிவு செய்தது ஏன் என இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையருக்கும் தமிழக நகராட்சி நிர்வாக செயலாளருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் சொத்துவரி வசூலில் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும், குடியிருப்புகளுக்கு அதிக வரியும் வணிக கட்டடங்களுக்கு குறைந்த வரியும் வசூலிப்பதாக கூறி வழக்கறிஞர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் வேல்முருகன் அடங்கிய அமர்வு அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற மத்திய அரசின் ஒருமைப்பாட்ட திட்டத்தின் கீழ் தொடர்ந்து வழங்கப்படும் தொகுப்புகளில் இன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள அவந்திபூர் பற்றிய சில தகவல்கள். இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று கருதப்படும் காஷ்மீரில் ஸ்ரீநகர் அனந்த்நாக் மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது சிறிய நகரமான அவந்திபூர். இது தெற்கு ஸ்ரீநகரிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க அவந்திபூர் 1100 வருடங்களுக்கு முன்பாக அவந்திவர்மன் என்ற அரசரின் தலைநகரமாக விளங்கியது. உத்பலா வம்சாவளியைச் சேர்ந்த அவந்திவர்மன் கிபி 855 ஆண்டு முதல் 883 ஆண்டு வரை காஷ்மீர் முதல் அவந்திபூர் வரை ஆட்சி செய்து பல கோவில்களை நிர்மாணித்தார். 9 நூற்றாண்டை சேர்ந்த இந்த அரசர் ஒடிஷாவிலிருந்து காஷ்மீர் மாநிலத்திற்கு குடிபெயர்ந்தவர் ஆவார். அவந்திபூர் நகரம் அவந்திவர்மன் என்ற அரசரின் பெயரை கொண்டு விளங்குகிறது. இதில் அவந்தீஸ்வரர் என்ற சிவன் கோவில் ஜீலம் நதிக்கரையில் அமைந்துள்ளது. லலிதாதித்யா என்ற காஷ்மீர் அரசர் கட்டிய கோவிலும் அவந்திபூரில் உள்ளது. அவந்திபூர் அருகே மாலன்புரா என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவந்திபூர் விமானப்படை தளம் புல்வாமா நகரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ரம்யமான சூழல், கண்ணை கவரும் இயற்கை காட்சிகள், பிரம்மாண்டமான கோவில்களை கொண்டிருப்பதோடு இந்திய பாதுகாப்புத்துறையின் முக்கிய மையமாகவும் இருக்கும் அவந்திபுராவிற்கு இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அடுத்து வருவது உலக செய்திகள். ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் அமைத்துள்ள சர்ச்சைக்குரிய யூத குடியிருப்புகளுடன் தொடர்புடைய 112 நிறுவனங்களின் பட்டியலை ஐநா வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் அந்த நிறுவனங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கான சூழல் உருவாகும் வாய்ப்புள்ளது. ஐநாவின் இந்த அறிக்கை வெளியானதை அடுத்து ஐநா மனித உரிமைகள் ஆணையத்துடனான தனது உறவுகளை இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் துண்டித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐநாவின் நடவடிக்கை இஸ்ரேலுக்கு எதிரானது என கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1967 ஆண்டு நடந்த 6 போரில் மேற்கு கரை மற்றும் பாலஸ்தீனத்தின் சில பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றியது. அந்த இடங்களில் சர்வதேச நாடுகள் சர்ச்சைக்குரிய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளாக கருதுகின்றன. நேபாள நாட்டில் குல்மி மாவட்டத்தில் இந்திய அரசு அளித்த 2.5 கோடி ரூபாய் நிதியுதவியில் ஏழை எளிய மாணவர்களுக்காக கட்டப்பட்ட 3 கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. திரிபுவன் பல்கலைக்கழகத்தின் சந்திரகோட் வளாகத்தில் இந்த புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவியர் தங்களின் உயர்கல்வியை தொடர்வதற்காக 2008 சந்திரகோட் வளாகம் உருவாக்கப்பட்டது. இதேபோல் நுவாகோட் மாவட்டத்திலும் இந்திய அரசின் 2.40 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. உலக அளவில் பயங்கர அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரசுக்கு இதுவரை 1100 பேர் பலியாகியுள்ளனர். 44,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கொரோனா வைரஸ் எங்கு தொடங்கியது, எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது, எப்போது அதற்கு முடிவு கட்டப்படும் என்பது குறித்து இப்போதே எதுவும் சொல்ல முடியாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு எந்த திசையை நோக்கி வேண்டுமானாலும் திரும்பலாம் என்றும், உலக நாடுகள் அனைத்தும் ஒற்றுமையாக இருந்து இதுபோன்ற பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே ஜெனீவாவில் 300 விஞ்ஞானிகள் மற்றும் நன்கொடையாளர்கள் இணைந்து கொரோனா வைரஸை அழிக்கும் மருந்துகளை கண்டுபிடிப்பது குறித்து ஆய்வுகள் நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் வரும் 24 முதல் 27 வரை நடைபெறுவதாக இருந்த சர்வதேச மொபைல் நிறுவனங்களின் மாநாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தற்போது தடை செய்யப்பட்டுள்ள ஜமாத் உத் தவா அமைப்பின் தலைவர் ஹபீஸ் சையதிற்கு பயங்கரவாதத்திற்கு பயன்படுத்தப்படும் நிதி ஆதாரங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் 11 கால சிறை தண்டனை விதித்து லாகூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஹபீஸ் சையதுடன் இணைந்து ஹபீஸ் அப்துல் சலாம் பின் முகமது, முகமது அஸ்ரப் மற்றும் ஜாஃபர் இக்பால் ஆகியோருக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது. சென்ற வருடம் பாரிஸை தலைமையிடமாக கொண்ட நிதி சார்ந்த அதிரடி பணிக்குழு பயங்கரவாதத்திற்கான நிதி ஆதாரங்களை முடக்குவதற்கான நடவடிக்கையை பாகிஸ்தான் செயல்படுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்ததையடுத்து பாகிஸ்தான் அரசு ஜமாத் உத் தவா அமைப்பை தடை செய்வதாக அறிவித்தது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ICC ஒருநாள் போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்கள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா முதலிடத்தை இழந்து 2 இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். அண்மையில் நியூசிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரில் பும்ரா ஒரு விக்கெட்டை கூட எடுக்கவில்லை. இதன் காரணமாக 719 புள்ளிகளுடன் ICC தரவரிசையில் 2 இடத்திற்கு தள்ளப்பட்டார். 727 புள்ளிகள் பெற்றுள்ள நியூசிலாந்து பந்து வீச்சாளர் ட்ரன் போல் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்த தொடரில் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றிய இந்தியாவின் சுழற்பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சகல் 13 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மற்றொரு இந்திய சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் 16 இடத்திற்கு தள்ளப்பட்டார். எனினும் ஆல்ரவுண்டர் ஜடேஜா அதற்கான பட்டியலில் 246 புள்ளிகளுடன் 7 இடத்திற்கு முன்னேறினார். பேட்டிங்கை பொறுத்தவரை ஒருநாள் தரவரிசையில் இந்திய அணித் தலைவர் விராட் கோலி முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா 2 இடத்தில் நீடிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எண்ணற்ற முடிவுகளை எடுத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இந்திய பொருளாதாரத்தை 500,000 கோடி டாலராக உயர்த்துவது சாத்தியம் எனவும் உறுதி. பிம்ஸ்டெக் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் போதைப்பொருள் தடுப்பு மாநாடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இருபத்தோராம் ஆண்டிற்கான தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல்.
இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு பகுதிகளுடன் தொடர்புடைய 112 நிறுவனங்களுக்கு தடை விதித்தது ஐநா. ஐசிசி ஒருநாள் தரவரிசை பட்டியல் முதலிடத்தை இழந்தார் இந்திய பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா. பேட்டிங்கில் விராட் கோலி தொடர்ந்து முதலிடம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.